இன்று இந்திய ஒன்றியமே பாராட்டி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவை முன்னவர்களுக்கும், அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்திய ஒன்றியமே பாராட்டி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் அண்ணன் நாகை மாலி அவர்களும், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயகுமார் அவர்களும் அளித்துள்ள கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அறிவிப்பிற்கு பதில் அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் நாகை மாலி அவர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால், முத்தமிழகர் கலைஞர் பிறந்த திருக்குவளை கிராமமே அண்ணனுடைய கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதிதான் வருகின்றது. அந்த வகையில் அவர் எங்கள் அத்தனை பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர். விவசாய கூலி வேலைகளை செய்யும் மகளிர் நிறைந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே போல மீனவ பெண்கள் நிறைந்த குலைச்சல் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பிரின்ஸ் அவர்கள். ஆகவேதான் தகுதியுள்ள உழைக்கும் மகளிர் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்கள் சென்றடைய வேண்டும் என்ற அக்கறையுடன் இந்த கவன ஈர்ப்பை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம் என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வழியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய 115வது பிறந்த நாளான செப்டம்பர் 15 அன்று இந்த கலைஞர் மகளிர் உரிமை தோட்டத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கி வைத்தார்கள். 1,06,52,198 மகளிருடைய வங்கி கணக்கில் ஒரே நேரத்தில் தலா 1,000 ரூபாய் வீதம் 1,065 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது முதல் முறையாகும். இந்த திட்டத்தை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு மகளிர் ஒவ்வொருவரும் கொண்டாடி வருகின்றனர், பாராட்டி வருகின்றனர். இந்த திராவிட மாடல் சாதனையை இந்தியாவின் பல மாநிலங்கள் இப்பொழுது பின்பற்றி வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கலைஞருடைய 100வது ஆண்டிலே துவங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று கலைஞருடைய பெயரில் அனுமதி அளித்ததற்கு நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தும் வாய்ப்பை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்தை செயல்படுத்த இரவு பகல் பாராமல் உழைத்த நம்முடைய தலைமைச் செயலாளர், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அமைச்சர்கள், அதிகாரிகள், தன்னார்வலர்கள் என அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்திய ப்ராசஸ் மிகவும் பெரியது, இன்னும் சொல்லப்போனால் புதியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று விண்ணப்பங்களை வழங்கியதில் ஆரம்பித்து மகளிரை விண்ணப்ப பதிவு நடைபெறுகின்ற முகாம்களுக்கு வரவழைத்து அவருடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன், எந்த ஒரு அழுத்தமோ குறுக்கீடோ இல்லாமல் முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்த 1,06,52,198 மகளிர் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். குடும்பத்திற்காக தங்கள் வாழ்நாள் எல்லாம் எந்த வித பிரதிபலனும் பாராமல், எதிர்பார்க்காமல், ஓயாமல் உழைக்கும் மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். கலைஞர் உரிமை திட்டமானது தமிழ்நாடு மகளிருடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் மட்டுமின்றி மகளிர் சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழவும் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் மாதம் 1,000 ரூபாய் என்கின்ற விதம் ஆண்டுக்கு ரூபாய் 12,000 இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த தொகையானது உண்மையிலே யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க கழக அரசு மிக கவனமுடன் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின்படிதான் பயனாளிகள் வகைப்படுத்தப்பட்டனர். வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், பெரும் தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள்,
சொந்த பயன்பாட்டிற்கு கார்கள் வைத்திருப்பவர்கள், 10 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள் என ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டுகின்ற பிரிவினர் மட்டுமே இந்த திட்டத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டனர். விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை என்பதற்காக காரணங்களை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் செல்போன் எண்ணிற்கே அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த வகையில் விண்ணப்பித்த 1,63,00,000 பேரில் 54 லட்சம் பேர் 54 லட்சம் பேர் திட்ட நிபந்தனையை பூர்த்தி செய்யாதவர்கள் ஆகினர். மேலும் இந்த திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 1,400 உதவி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டன. யார் யாருக்கெல்லாம் இந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அவர்களை கண்டறிந்து அரசு நிதியை கவனமுடன் கையாண்டு மிகச் சரியான பயனாளிகளுக்கு வழங்க கழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறார்கள். முதலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதும் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஃபீட்பேக்ஸ் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்தார்கள். அந்த வகையில்தான் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர், திருநங்கையர், முதியோர் உதவித்தொகை பெறுவோரை கொண்ட குடும்பத்தினரும் பயனடையும் வகையில் இந்த திட்டத்தின் விதிகள் மாற்றியமைக்கப்பட்டன. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டதன் காரணமாக 2,06,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களும், 4,72,000 முதியோர் ஓய்வு ஊதியம் பெறும் குடும்பங்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்றுள்ளன. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து என்ற முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட பொழுது மகளிர் மட்டுமின்றி திருநங்கையர், திருநம்பியர்களும் கட்டணமின்றி பயணிக்கின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள். அதே போலவே இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழும் திருநங்கைகள் பயனடையலாம் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருநங்கைகளுடைய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் இந்த விதிமுறைகளுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பாலினத்தை மாற்றாத காரணத்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனடையும் வாய்ப்பை இழந்த 890 திருநங்கைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி மாநில அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட தொகையை மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கவில்லை, ஏற்கனவே எடுத்த லோன் தொகைக்கு இஎம்ஐ செலுத்தவில்லை என பிடித்தம் செய்வதாக சில புகார்கள் வந்தன. அதை தடுக்கும் வகையில் உடனடியாக வங்கியாளர்கள் குழும கூட்டத்தை நடத்தி அதில் வங்கிகள் தங்களது நிர்வாக செலவினங்களுக்கோ அல்லது பயனாளிகள் ஏற்கனவே பெற்ற கடன்களுக்கோ பிடித்தம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது. இது குறித்து வங்கிகளுடன் மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளது, எம்ஓயு. இந்த தகவல்களை அந்தந்த வங்கிகளுக்கு தெரியப்படுத்தி பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை மீண்டும் பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் திரும்ப செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசினுடைய நிதியை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது என்பதை ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றுள்ளோம். பொதுவாக எந்த திட்டத்திலும் திட்ட பயனாளிகள் தேர்வு குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகை இருக்காது. ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு தகுதியான மகளிரும் உரிமை தொகை பெறுவதில் இருந்து விடுபட்ட விடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் மேல்முறையீடு செய்து இத்திட்டத்தின் பயனை பெறலாம் என்ற நிலையை நம்முடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் தாங்கள் இத்திட்டத்தின் பயனாளியாக தகுதியானவர்கள் என எண்ணுகின்ற நேரத்தில் பட்சத்தில் அவர்கள் இ சேவை மையம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து இதுவரை 9,24,000 மேல்முறையீட்டு மனுக்கள் வந்துள்ளன. இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர் ஆய்வு செய்து நவம்பர் 30 தேதிக்குள் உரிய தீர்வினை அளிப்பார்கள் என்பதை இங்கே கூற விரும்புகின்றேன். இந்த மேல்முறையீட்டு பணிகளை மேற்கொள்ள வருவாய் கோட்ட அலுவலர்களுக்கு 12/10/2023 நாளை மறுநாள் வருகின்ற வியாழக்கிழமை அன்று சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே விண்ணப்பிக்காத பயனாளிகளும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். எந்த ஒரு தகுதியான பயனாளியின் வாய்ப்பும் விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தின்படி நம்முடைய கழக அரசு மிக கவனமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்தந்த தொகுதிகளில்
கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்கின்ற மகளிரை இத்திட்டத்தின் கீழ் பயனடை செய்வது மாண்புமிகு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பொறுப்பு, கடமை, உரிமை. ஆகவே உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தும் மகளிர் யாரேனும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திலிருந்து விடுபட்டிருந்தால் உடனே அது தொடர்பான தகவல்களை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்தினரிடம் நீங்கள் அளிக்கலாம். எந்த தொகுதியிலிருந்து எத்தனை மனுக்கள் வந்தாலும் அதனை கள ஆய்வு செய்து இந்த திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை சென்றடையும் என்ற உறுதிமொழியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதை இந்த நேரத்தில் நான் தற்பொழுது மீண்டும் உறுதியளிக்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் வெற்றி என்பது தமிழ்நாட்டு மகளிருடைய வெற்றியாகும். இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக அழைப்பு விடுகின்றேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆகக்கூடியவர்கள் யார் யார் என்பதை அரசு எடுத்து கூறியதும் தமிழ்நாட்டில் மொத்தம் குடும்ப அட்டை உள்ளவர்களில் 64 லட்சம் பேர் தாங்களாகவே புரிந்து கொண்டு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் ஏதும் அளிக்கவில்லை. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்ப தகுதியை பெறுகின்ற அனைத்து மகளிரும் பயனடும் வண்ணம் இந்த அரசு செயல்படும் என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் நாகை மாலியன் அவர்களுக்கும், அண்ணன் பிரின்சன் அவர்களுக்கும், அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், அனைத்து மாவட்ட உறுப்பினர்களுக்கும், பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும், நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.